அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி ஹோட்டல் மணிம் சேனலில் ஒருத்தருடைய வரலாறு பார்க்க போகிறோம். இன்று அவருடைய பிறந்தநாள் 16/8/2021. இன்று அவருடைய 117வது பிறந்த தினம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபத்ரா குமாரி சௌஹான். இவர் வந்து ஒரு கவிஞர். 1904 பிறந்தார். ஒரு இந்திய கவிஞர், இந்தி மொழியில் பல கவிதைகளை இயற்றியவர். குறிப்பாக 9 ரசங்களில், அதில் வீரரசத்தில் பல கவிதைகள் எழுதி புகழ்பெற்றவர். இவருடைய புகழ்பெற்ற கவிதைகளில் ஒன்று ஜான்சி கி ராணி, ஜான்சி ராணியின் வீரத்தை குறித்ததாகும். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தில் உள்ள நிகழ்பூர் எனும் கிராமத்தில் பிறந்தவர். இவர் முதலில் அலகாபாத் நகரில் உள்ள கிராஸ்வேட் பெண்கள் பள்ளியில் படித்து 1919 இடைநிலை கல்வியில் தேர்ச்சி பெற்றார். அதே ஆண்டு கான்வாவைச் சேர்ந்த தாக்கூர் லட்சுமண சிங் சௌகானை திருமணம் செய்த பின் ஜபல்பூரிற்கு குடிபெயர்ந்தார். இவர்களுக்கு 5 குழந்தைகள் இருந்தன. 1921 சுபத்ரா குமாரியும் இவரது கணவரும் காந்திஜி தூக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். சுபத்ரா குமாரி தான் நாக்பூர் நகரில் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண்மணி ஆவார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு 1923 1940 இருமுறை சிறை தண்டனை பெற்றுள்ளார். சுபத்ரா குமாரி இந்தியில் பல கவிதைகளை இயற்றியுள்ளார். ராணி லட்சுமிபாயின் ஜான்சி கி ராணி எனும் கவிதை இந்திய இலக்கியத்தில் அதிகமாக வாசிக்கப்பட்டதும் வைக்கப்பட்டிருந்தது. 1942 நாகபுரியில் இருந்து ஜபல்பூரிக்கு மோட்டார் வண்டியில் திரும்பிக் கொண்டிருக்கும் போது சியோனி என்னுமிடத்தில் விபத்தில் சுபத்ரா குமாரி மரணமடைந்தார். சுபத்ரா குமாரி மராட்டிய மாநிலத்தில் சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருந்தார். சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து திரும்பும் பொழுது இந்த விபத்து நடந்தது. நினைவாக IGGS சுபத்ரா குமாரி சௌகான் நடைபெற்றுள்ளது. மத்திய பிரதேச அரசு 1976 ஆகஸ்ட் 6 இந்திய அஞ்சல் துறை இவரை நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. இவரது கவிதைகள் குளோனிவாலா, திரிதரா, பூரி தரவாசி சோடோ, முகுல், ஏ கதம்கா பேடு, மிகவும் புகழ்பெற்ற ஜான்சி கி ராணி, வீரோன்கா கைசாகோ வசந்த், ஏ கதம்கா பேட் போன்ற கவிதைகள் இந்த செய்யுள் திரட்டுகளின் ஒரு பகுதியாக இருந்தன. மேலும் இவர் அதிகமான கவிதைகளை எழுதி மிகவும் புகழ்பெற்றவர். இவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்த இன்று நான் மிகவும் பெருமையடைகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.